சின்ன வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவர் பொடியா நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப கடாயில எண்ணெய் ஊத்தி இருக்கேன் நம்ம செய்ய போற ஐட்டம் வந்து காலிஃப்ளவர் பிரான் ஃப்ரை இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் சமையல் எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும் தூள் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது உடம்பு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இதில் சேர்க்கலாம் வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் கூடவே பிரான் சேர்த்துடலாம் நீங்கள் நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிட்டு கூட இப்போ காலிஃப்ளவரை சேர்த்துடலாம் காலிஃப்ளவரையும் நல்லா சேர்த்து எல்லாத்தோட சேர்த்து நல்லா வதக்கலாம் கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் வதக்கணும் எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி ஃப்ரை ரெடி இதெல்லாம் எனக்கு ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அப்புறம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு மூடி விடலாம் ஏன்னா இறாவும் சீக்கிரமாக வெந்துடக்கூடியது காலிஃப்ளவரும் சீக்கிரமாக வெந்துடுறதுனால நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது இதில் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டு போயிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் சும்மா அப்படி ஒரு 2 கையளவு தண்ணியை தெளிச்சு விட்டால் போதும் இந்த பிரான் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு நல்லா கிரேவியாக வந்துருச்சு இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிடலாம் இப்போ இந்த காலிஃப்ளவர் பிரான் பொரிய கிரேவி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த பிரான் காலிஃப்ளவர் கிரேவியை நீங்களே வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்